அப்படியா? அப்படி நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமாங்க, பிரியாணி இஸ் அன் எமோஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பிரியாணிய நமக்கு நம்மளே வச்சுக்கிற ட்ரீட் ஆகவோ, அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு ட்ரீட் ஆகவோ நம்ம சென்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம தலைவர் எஸ்டிஆர் அவர்கள் இன்னைக்கு ஓ மை கடவுளை படத்தோட டைரக்டரான மாரிமுத்து அவர்களுக்கும் அவரோட என்டையர் டீமுக்கும் சென்ட் பண்ணிருக்காருன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்பிதான் ஆகணும். அதே மாதிரி தக்லைஃபோட ஷூட் ஒரு பக்கம் ரொம்ப ராபிட் ஸ்பீட்ல போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தலைவன் அந்த ஷூட்டிங்ல ரொம்ப இன்வால்வ்டா நடிச்சிட்டு இருக்காரு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ராபிட் ஃபேஸ்ல எஸ்டிஆர் அவர்கள் அந்த படத்தோட வர்க்கர்ஸ்க்கும் பிரியாணி வாங்கி சர்வ் பண்ணிருக்காரு. இதெல்லாத்தையும் நம்பினா ஆகணும், மக்களே நம்பணும். இன்னைக்கு தலைவனோட பர்த்டேவும் கிடையாது, அந்த படத்தோட வ்ராப்பும் கிடையாது, அண்ட் எந்த ஸ்பெஷல் டேவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எஸ்டிஆர் அவர்களோட இந்த ஆக்ஷனுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நம்ம எல்லாருமே மண்டையை பிச்சுக்க வைக்கணும்னே சொல்லணும். எனக்கு என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கும் அப்படிதானா அப்படிங்கறதையும் இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம கோலிவுட் 24/7 சேனலை டிங்னு ஒரு ஃபாலோ பட்டன் தட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன்.